மாறாத தெய்வம் நம் மத்தியில் இருக்கிறார். நம்முடைய வேலை அவர் சொல்லுகிறதை, தேவமாதா சொன்னபடி அவர் சொல்லுகிறதை செய்யுங்கள் என்று. இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு, இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு,
மனம் தியானிக்கின்றேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரை நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை சங்கீதத்திலே அந்த தாவீது மன்னன் கூட இப்படியாய் அவன் தேவனை போற்றி துதித்தான். அன்பான சகோதரனே சகோதரியே, அந்த மண்ணோடு சேர்ந்து நாமும் இந்த வார்த்தைகளோடு நாம் என் உயிரான இயேசுவை, நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், திருப்பாடல் 33:1-2 வேத வார்த்தை நம்மை இப்படியாய் துதிக்கும்படி அழைத்திருக்கிறது. அன்பான சகோதரனே சகோதரியே, நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. அல்லேலூயா. நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே என்ற அந்த சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாம் துதிக்க வந்திருக்கிறோம். அன்பான சகோதரனே சகோதரியே, யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், பதின் நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள் என்று சங்கீதம் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த துதி வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே சகோதரனே சகோதரியே உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்பாயா? ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்று புனித ஜெரோம் சொல்லியிருக்கிறார். அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த பாடல் வார்த்தைகளோடு கூட சேர்ந்து அந்த தெய்வத்தினுடைய பிரசன்னத்திலே உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு. உன்னுடைய பிரச்சனை எவ்வளவாய், கண்ணீர்கள் எவ்வளவாய் இருந்தாலும் தாவீது மன்னன் சவுலுக்கு பயந்து ஓடவில்லை, மாறாக அவன் அவரோடு யுத்தம் செய்து ஆண்டவர் அபிஷேகித்தவரை நான் கொலை செய்துவிடக் கூடாது என்று சொல்லி அவன் மறைந்து மறைந்து 7 ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறான். அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிறேனே, எனக்கு இப்படி பிரச்சனையா, குழப்பமா, கண்ணீரா என்று கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ அந்த சங்கீத மன்னனை நீ யோசித்து பார்த்தாயா? ஒருவேளை அவரை பற்றி நீ சிந்தித்து பார்க்கிறாயா? 40 ஆண்டுகளிலே 7 ஆண்டுகள் இப்படியாய் அவர் பாலைவனத்திலே மலைகளிலும் குன்றுகளிலும் அந்த தேவனை துதித்து கொண்டு
அவர் நடமாடி கொண்டிருந்தார். 33 ஆண்டுகள் தான் எருசலேமிலே அவர் அரசாண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. தெய்வ ஜனமே, நீ சிந்தித்து பார்ப்பாயா? உன்னுடைய வேதனை கண்ணீர்களை எல்லாம் தேவனுடைய பிரசன்னத்திலே ஒப்பு கொடுத்து என் உயிரான இயேசு என்று சொல்லி நீ துதித்திருக்கிறாய். நீ இந்த கலங்கி கொண்டிருக்கிற உன்னுடைய கண்ணீர்களை எல்லாம் அவர் கண்ணீரே வராமது என்று சொல்லவில்லை. மாறாக, நான் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நான் ஜெயங்கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா! அன்பான சகோதரனே, சகோதரிய, பிரச்சனையே இல்லாமல் வாழ நீ முயற்சி செய்கிறாயா? நீ மோட்சத்தில் இருந்தால் அது நடக்கும். அன்பான சகோதரனே, இது யுத்த திருச்சபை. இந்த உலகத்திலே நாம் அநேக போராட்டங்களோடு, அந்த சங்கீத மன்னன் எப்படி, அவன் சங்கீதக்காரன் எப்படியாய் அந்த மலை முகடுகளிலே அவன் உணவில்லாமலும் தண்ணீர் இல்லாமலும் அலைந்து திரிந்த நேரத்திலே சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிரசன்னத்தை ருசித்ததனால் இன்று நாம் அந்த சங்கீத வார்த்தைகளோடு கூட தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கிறோம், துதித்து கொண்டிருக்கிறோம். அப்படியாய், ஐயோ வயதாகிவிட்டது, என்னை கவனிப்ப யாருமே இல்லையா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற வயதான தகப்பனே, தாயே, நீ தேவனுடைய பிரசன்னத்தை ஒப்பு கொடுப்பாயாம். அந்த பெண் மிகுந்த வேதனையோடு, ஐயோ நான் ஆண்டவருடைய ஆடையின் விளிம்பி ஆகிலும் நான் தொட்டால் நான் சுகமடைவேன் என்று சொல்லி அந்த பெரும்பாட்டு பெண் ஆண்டவரோடு, அவர் உள்ளத்திலே அவருடைய பிரசன்னத்தோடு அவள் துதித்து கொண்டு உள்ளத்திலே அந்த ஆத்மத்தோடு ஆத்மமாக இயேசுவின் ஆடையின் விளிம்பியாகிலும் நான் தொட்டால் சுகமடைவான் என்று சொன்னாலே. அப்படியாய் சகோதரனே, சகோதரியே, நீ எவ்வளவோ நெருக்கடி, எவ்வளவோ நீ அவர் அருகில் இல்லை என்றாலும், அவரை விட்டு நீ விலகி போயிருந்தாலும் அவருடைய பிரசன்னத்திற்கு வருவாயா? இந்த துதி வேளையிலே நீ எங்கிருந்தாலும் அந்த இடத்திலே இருந்து இந்த துதி மகிமையை அவருக்கு நீ செலுத்தும் பொழுது அற்புதம், அவர் வார்த்தையை கேட்காமலேயே வெளிவந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா! தேவனை கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த துதி வேளையிலே தான் நமக்கு செஞ்ச நன்மைகளையெல்லாம் நீங்கள் நினச்சி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். பாடல் குழுவோடு சேர்ந்து நாம் துதிக்கணும். துதிக்கும் போது இந்த இடம் அதிர்வலைகள் இந்த நாட்டு தலைவர்களுக்கு நல்ல அறிவுரைகளையும் ஞானத்தையும் கொடுக்கும். ஆண்டவருடைய பிரசன்னம் அனைத்தையும் செய்து முடிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தெய்வ ஜனமே, அப்படி ஆய்கூட இந்த காலை பிரசன்னத்திலே அந்த யெகோவா தேவனுக்கு 1000 என்று சொல்லி அந்த பாடல் வரிகளோடு நாம் அவரை துதிப்போம். நம்முடைய எல்லா பிரசன்னத்திலும் அந்த வேத வாக்கியங்களோடு அந்த சங்கீத மன்னன் எப்படி அவர் 33 திருப்பாடலிலே 2 யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொன்னார். அந்த எரிகோ மதில் கூட நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், மிகப்பெரிய மதில். 1 கல் கூட அந்த இஸ்ரவேல் மக்கள் மீது விழவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா! எல்லா மதில் கற்கள் எல்லாம் அவர்களை, அந்த எரிகோ அந்த மக்களை பார்த்து அந்த பகுதியிலே அந்த பக்கமாய் விழுந்து அவர்கள் இருந்த இடத்திலிருந்து முன்னேறி சென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா! அப்படி ஆய் தகப்பனே, இந்த மகிமையான தெய்வத்தை, இந்த மகிமையான பிரசன்னத்திலே ஆண்டவரே உம்மை துதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வல்லமையோடு ஒரு சாட்சியாக உலகமெங்கும் போய் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொன்னீரே தேவனே. அப்படியா இந்திய தேசம் இன்னுமாய் ரட்சிக்கப்படும்படியாகவும் நாட்டு தலைவர்களை அதிகாரிகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இன்னுமாய் நம்முடைய ஊழியர்களை அதிகமாய் பெருக்கி அறுவடைய மீதி வேலையாட்கள் குறைவு என்று சொல்லியிருக்கிறீர் தேவனே. அப்படியா இந்த அறுவடையின் ஆண்டவரை நாங்கள் இந்த துதி வேலையிலே துதித்து மன்றாடுகிறோம். உம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி அநேக பிள்ளைகளை நீர் எழுப்பும்படியாக அப்பா ஒப்பு கொடுக்கிறோம். இந்த துதி வேளையிலே யெகோவா தேவனுக்கு 1000 என்று சொல்லி ஆண்டவரே மீண்டுமாய் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பாடல் வரிகளோடு அந்த தெய்வத்தை சோதரித்து துதித்து யெகோவா தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோமா, அம்மை துதிப்போமா. உங்களுடைய பிரசன்னத்திலே அமைந்த மனதோடு தேவ பிரசன்னத்திலே உங்களை ஒப்பு கொடுங்கள் தெய்வ ஜனமே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே, என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆகிதம் கரம் தட்டி பாடிடுவே.
யேகோவா தேவனுக்கு ஆகிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆகிரம் கரம் தட்டி பாடிடுவே. சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. எல்லாம் தீர்த்தீரையா, நான் தாகத்தோடு வந்த போது ஜீவத்தண்ணி எனக்கு தென், தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. சொல்லி பாடிடுவேன் செய்த நன்மைகளாயிரும் கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாவும் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனா என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேஸ்வரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனா என்னை என்றும் தாங்குவீங்க. ஆயிரம் நாமங்கள் அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம் தெய்வ ஜனமே.
இந்த பிரசன்னத்திலே தேவனோடு கூட தேவனோடு நம்மை ஐக்கியப்படுத்தும்படியாக நம்முடைய எல்லா காரியத்திலும் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த துதி வேளையிலே ஆண்டவரே, துதிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் எந்த கொடைகளையும் மறுக்க மாட்டீர் என்று உம்முடைய வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. அனைத்துலகோரே, கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள், அவருடைய புகழை மேன்மைப்படுத்துங்கள் என்று சங்கீத 66:1 இப்படியாய் தெய்வம் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்திலே எவ்வளவோ பிரச்சனைகள் குழப்பங்கள் நடந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றுகிற தெய்வம், உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை. உமது மாபெரும் ஆற்றலின் காரணமாக உம் எதிரிகள் உமது முன்னிலையில் களி கூறுவர். அலைலூயா, அலைலூயா. அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்டில் எவ்வளவு சூழ்நிலைகள் மாறினாலும் ஆட்சிகள் மாறினாலும் மாறாத தெய்வம் நம் மத்தியில் இருக்கிறார். நம்முடைய வேலை அவர் சொல்லுகிறதை, தேவமாதா சொன்னபடி அவர் சொல்லுகிறதை செய்யுங்கள் என்று நாம் இயேசுவின் பிள்ளைகளாக நாம் மாறி ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களையும் நாம் செய்யும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கிற சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொன்ன தெய்வத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அபரிதமாக எந்த நிலையிலும் எந்த பாவ சூழ்நிலையிலும் கண்ணீரிலும் அவமானத்திலும் கைவிடாத ஒரே தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, இதோ நான் உமக்காக உங்களுக்காக நான் சிலுவையிலே பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தேனே, இதோ சகல வல்லமைகளும் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாய் நீங்கள் எல்லோரும் கவலைப்படாமல் உம்முடைய என்னுடைய பணியை செய்யுங்கள் என்று சொல்லி அந்த சீடர்களை அனுப்பிய தெய்வம் இந்த பிரசன்னத்திலே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, இதோ எல்லா மக்களுக்குரிய ஆறுதலின் செய்திகளை சொல்லி இந்த உலகத்தை புது படைப்பாக மாற்றக்கூடிய வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த துதி வேளையிலே அவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்களை எல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள். தேவ ஜனமே, அந்த செங்கடலை நீங்கள் யோசித்து பாருங்கள். அதை நாம் செய்து பார்ப்பது கூட மிக கடினம். இந்த கடலை ரெண்டாக பிளந்து கட்டாந்தரையாக மாற்றி தன்னுடைய மக்களை அவர் வழிநடத்தின தெய்வம். ஐயோ, நான் என்ன செய்வது, கலங்கி கொண்டிருக்கிறாயா வாலிபனே, சகோதரனே, சகோதரியே, துடித்து கொண்டிருக்கிறாயா, ஆண்டவர் மீது கோபம் கொண்டிருக்கிறாயா, உன்னை ஒப்பு கொடுப்பாயா, உன்னை ஒப்புக்கொடு. அந்த மக்கள், இஸ்ரவேல் மக்கள் கூட, ஐயோ நான் இங்கிட்டு கடல் இருக்கிறது, பின்பக்கம் பாரவன் படைகள் வந்திருக்கிறதே என்று துடித்து கொண்டிருந்தார்கள். அன்பான தேவ பிள்ளையே, நீ துடித்து கொண்டிருக்கிறாயா, கலங்கி கொண்டிருக்கிறாயா, கண்ணீரோடு தேவனை துதிப்பாயா, இதோ மோசே நீ கோலால் கடலை பிரித்துவிடு என்று சொன்ன தெய்வம் நம் ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறதை நாம் செய்கிறவர்களாக நம்மை ஒப்பு கொடுக்க இந்த துதி வேளையிலே நாம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? அப்படியாய் இந்த பிரசன்னத்திலே நாம் அனைவருமா எழுந்து கொள்வோமா, எழுந்து நிற்போமா? அந்த தேவனுடைய மகிமையான பிரச்சனை, எவ்வளோ நோய் பிரச்சனை இருந்தாலும் எப்படியாய் தேவன் நம்மை நிறுத்தி வழிநடத்தி அதிசயங்களுக்கு சாட்சி சொல்லுகிறவராய் நிறுத்துகிற தெய்வத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, அப்படியாய் கூட இந்த காலை பிரசன்னத்திலே அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனோடு அவரை மகிமைப்படுத்தும் விதமாக நம்முடைய ஜெபம், நம்முடைய ஆன்மா கடவுளுடைய இவன் கிறிஸ்தவன், கிறிஸ்து அவள் என்று சொல்லும்படியாக அந்த தெய்வத்தை ஆராதித்து நாம் துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது, அவர்கள் செங்கடலை கடந்து சென்றார்கள், எரிகோ மதில்கள் உடைந்து போனது, அவர்கள் அப்படியே இருந்த வண்ணமாய் முன்னேறி சென்ற அந்த நம்முடைய மூதாதையர் இன்றும் கூட எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தேசத்திலே ஜெயத்தை கொடுக்கிற தெய்வம் நம் மத்தியிலே இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த நேரத்திலே அந்த ஆண்டவருடைய துதி வேளையிலே நீ துதியை மாத்திரம் செய். நீ எவ்வளவு என்ன நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எவ்வளவு கட்டுகளோடும் பிரச்சனைகளோடு இருந்தாலும், லாசரே எழுந்து வா என்று சொன்னார். நீ சிந்தித்து பார்ப்பாயா, அவன் கட்டவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று அந்த யோவான் நற்செய்தியிலே சொன்னார். அன்பான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய பிரச்சனை அவருக்கு ஒரு பொருட்டு அல்லவே. நீ தேவனை மகிமைப்படுத்தி நீ சாட்சியமான
மோசேயைப் போல புனிதர்களைப் போல எவ்வளவோ பணிகள், அவர்களும் ஒரு சாதாரண நிலையிலிருந்து தேவனை மகிமைப்படுத்திய பிள்ளைகள். நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களா, இவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இந்த தெய்வத்தை துதிக்கிற வேளையிலே நான் தேவனுக்கு என்ன செய்தேன் என்று நீ துதிப்பாயா? துதிப்பாயா? ஆண்டவரே, நான் உம்மை துதிக்கிறேன், அதிசயங்களை அற்புதங்களை செய்து சாட்சிய வாழ்வை வெளிப்பட செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி, அந்த எப்படி சங்கீதம் 66 கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள் என்று சொன்ன அந்த சங்கீத வார்த்தையை நம்முடைய வாழ்வாக்குவோமா? அப்படியாய் கூட நாம் வாழ்வாக்கும்படியாக எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் என்ற அந்த பாடலை பாடி அந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை நாம் ஆராதித்து இந்த துதித்து மகிமைப்படுத்தும்படியாக தெய்வம் இந்த நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சகோதரனே சகோதரியே, நம்மை உன்னை தாழ்த்தி இந்த பாடல் வரிகளோடு நீ தெய்வத்தை துதிப்பாயா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே, வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே, துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே, தேவனும் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே
உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன்.